செஷன்ஸ் கிரீட்டிங்ஸ் டு ஆல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரையும் நம்ம பார்த்துருந்தது யூனிட் 1 வந்து பார்த்துருந்தோம் மல்டிமீடியா சிஸ்டம்ஸில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் 2 வந்து பொறுத்தவரையும் உங்களுக்கு இங்கே வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா டிஃபைனிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் மல்டிமீடியா சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மல்டிமீடியா சிஸ்டமில் என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இப்போது நாங்கள் வந்து சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ இதில் மொதல் மாடலில் நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை பற்றி வந்து படிக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு மல்டிமீடியா ஆப்ஜெக்ட் தான். இந்த டெக்ஸ்ட்டில் ஃபாண்ட்னா என்ன, ஃபாண்ட் ஃபேஸஸ்னால் என்ன, எல்லாமே ஈஸி தான் உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்கள் வந்து வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலே இதை பற்றி வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரியும். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன, ஹைப்பர் மீடியானா என்ன, ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த யூனிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது. அதாவது வீடியோனா என்ன, வீடியோவோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம், எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபார்மெட் இருக்குது, ஸோ இதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இந்த யூனிட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேரி சப்ஜெக்ட்லேயே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மல்டிமீடியா தான், சரிங்களா? சரி, இப்போது நம்ம யூனிட்டுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல் மாடலில் நமக்கு வந்து இருக்குது டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டு வந்து பொறுத்தவரையும் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங் வந்து இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து வேறு என்னெல்லாம் சொல்லலாம், அதாவது நீங்கள் சொல்லுறதுக்கு பதிலாக, அதாவது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக பிபிடியில் லெட்டராக வந்து கொண்டு வந்திருக்கேன், டெக்ஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிரிண்டட் ஆர் ரிட்டன் வெர்ஷன் ஆஃப் ஸ்பீச். ஒன்று பிரிண்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ரிட்டன் வெர்ஷன் ஆஃப் ஸ்பீச்சை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபாண்ட், அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் வந்து பார்க்க போகிறோம். அதில் டைப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. அது என்ன சார் டைப் ஸ்பேஸ்? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேமிலி ஆஃப் கிராஃபிக் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைப் ஃபேஸஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சைஸ் வந்துருக்கு, அதே மாதிரி ஸ்டைல்ஸ் வந்துருக்கு, டெக்ஸ்டோட ஸ்டைல்ஸ் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது ஃபாண்ட்டு. ஸோ ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆஃப் ஏ சிங்கிள் சைஸ், ஒரே சைஸில் வந்துருக்கும், ஒரே ஸ்டைலில் வந்துருக்கும், அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறது ஒரு ஃபாண்ட்டு, கேலிபர் அப்படிங்கிறது ஒரு ஃபாண்ட்டு, சில்லர் அப்படிங்கிறது ஒரு ஃபாண்ட்டு. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி, அதாவது டைப் ஃபேஸ் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டைப்பிக்கல் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்ன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்டாக இருக்கும், இட்டாலிக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைப்பிக்கல் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாக இது வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அதாவது டெக்ஸ்ட் வந்து எப்படிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்களேன், டாட்டாட்டாக வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸ்டு இன் பாயிண்ட்ஸ், அந்த டாட்டை தான் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட்டுங்கிறாங்க. ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது 0.0138 இன்ச்சஸில் வந்து இருக்குது. அதாவது ஒரு இன்ச் 1/72 என்ன அளவோ அந்த இன்ச்சில் தான் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப 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 சின்னதாக வந்து அதோடய ஃபிக்ஷல் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ கேபிட்டல் லெட்டர் இருக்கும்போதுல அது வந்து பெருசாக இருக்கும், ஸ்மால் லெட்டருங்கும்போதுல அதோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சின்னதாக வந்துருக்கும், அதாவது ஜி அண்டு ஒய். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிக்கு வந்து இங்கே ஜிக்கு ஒய்க்கு ஒரே இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது, முடிகிறவ பார்த்திங்கன்னா கீழே வந்துடுது. ஆனால் பக்கத்தில் இருக்க ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜியோட அந்த ரவுண்ட் ஃபேஸஸ்க்குள்ளேயே இந்த ஏ வந்து முடிஞ்சிருது. அதே மாதிரி இங்கே ஒய்யோட இதுக்குள்ளேயே டி முடிஞ்சிருது, டியோடது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போகுது. ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ் அப்படின்னு. இதை பற்றி கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், நம்ம அதில் எக்ஸாக்டாக வந்து பார்க்கலாம். ஃபாண்ட் சைஸ் டஸ் நாட் எக்ஸாக்ட்லி டிஸ்கிரைப் த ஹைட் அண்ட் வித் ஆஃப் திட்ஸ் கேரக்டர். ஸோ ஃபாண்ட் சைஸுங்கிறது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக இது தான் சைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம், ஆனால் எக்ஸாக்டாக அதுதான் சைஸா அப்படின்னா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சைஸும் இந்த டீயோட சைஸும் வந்து சேம் கிடையாது, ஆனால் நான் இதுக்கு பூராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் 18 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே 18 இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஹைட் அண்டு ஒய் ஹைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஹைட் அப்படிங்கிறது த ஹைட் ஆஃப் த லோயர் கேஸ் லெட்டர் எக்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபாண்ட்டை பொறுத்து வந்து வேறையாகிக்கிட்டு வந்து இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபாண்ட் வந்து பொதுவாகவே ஆட்டோமேட்டிக்கலாகவே ஸ்பேசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா விண்டோவை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸு அசெண்டிங் பண்ணுறது டிசெண்டிங் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ரோக்ராம்ஸே வந்து பார்த்துக்குறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செரீஃபில் வந்து இதோடைய ஃபான்ட் ஸ்டைல் வந்து இருக்குது, அதில் வந்து பேஸ் லைன்பாங்க, இந்த லாஸ்டில் இருக்கிறது தான் வந்து பேஸ் லைன். ஸோ இங்கே இருக்கிறது பேஸ் லைன், இந்த கர்வ்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீன் லைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் லைனுக்கும் இந்த பேஸ் லைனுக்கும் உண்டானது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம அப்போ அதை பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் ஹைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர், அதாவது இங்கே இருக்கிற இந்த கேப்பை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவுண்டர்மாங்க. அப்படின்னா இங்கே இது கேப்பு, இது தான் கேப்பு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கவுண்டர், இங்கேயும் கவுண்டர். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்களேன், இந்த டி வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே வந்து எண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த எக்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த எல் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி வரையும் அந்த எக்ஸு தான் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செட் வித் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே லாஸ்ட்டாக வந்து முடியுது இல்லையா அந்த கீழே, இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசெண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஒரு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் வந்து ஒரு இடத்துல போய் முடியும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேப் ஹைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு கீழே வந்து இந்த லைன் ஸ்பேஸ் வந்து ஆடாகும், இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷோல்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே வந்து புரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்ததாக கேரக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு ஜென்ரலான மெஷர்மெண்ட்டு தான், எதுக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ்க்கு. ஓகேவா, அடுத்து கேர்னிங் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு இடையில உள்ள ஸ்பேஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேர்னிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேசஸ், இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸை தான் வந்து கேசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது ரெண்டு ஃபாண்ட் வந்து எடுத்துக்கோங்க, செரீஃப் அண்ட் சான் செரீஃப் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபெமினின் கேட்டகரைஸை வந்து சேர்ந்தது, அதேமாதிரி மஸ்குலேனாகவும் இருக்கும் டெலிகேட்டாகவும் இருக்கும். ஃபார்மல் ஃபான்ட்ஸ் இந்த ரெண்டுமே, அதுக்கப்புறமேட்டுக்கு கேப்பர்சரியாகவும் இருக்கும், விட்டியாக இருக்கும். காமிக் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்டோரி புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபான்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவாக இருக்கும். அப்புறம் ஹாப்பி, டெக்னிக்கல் அண்டு நியூசியாகவும் வந்து இருக்கும். ஸோ இது இது முதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செரீஃபு, சாரி சான்ஸு, ரெண்டாவது இருக்க பார்த்திங்க அப்படின்னா செரீஃபு. இங்கே உள்ள இந்த ஆர்லாம் வந்து பாருங்களேன், நீங்கள் முத இந்த இதை பாருங்கள் ஐ, இங்கே உள்ள ஐயை பாருங்களேன். ஸோ இந்த இது வந்து எக்ஸஸாக வந்து ஆட் ஆகிருக்கும். எம் வந்து பாருங்களேன், கீழே வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸஸாக வந்து ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஐக்கும் இந்த எஃப்க்கு உண்டான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து என்னங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த சிம்பிளஸ்ட் வே டு கேட்டகரைஸ் ஏ டைப் ஸ்பேஸ், ஸோ செரீஃப் வெர்சஸ் சான் செரீஃப். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வெர்ஷன் வந்து சிம்பிளஸ்ட் வே டு கேட்டகரைஸ் ஏ டைப் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து டைம்ஸு, நியூ செஞ்சுரி, ஸ்கூல் புக்கு, புக்மேனு, ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கிற ஃபாண்ட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு யூஸிங் டெக்ஸ்ட் இன் மல்டிமீடியா, டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மல்டிமீடியாவில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்று யூசருக்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு மல்டிமீடியா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு டெக்ஸ்ட் அண்ட் த ஸ்க்ரீன் யூஸ்டு டு க்ரியேட்டிங் எ மல்டிமீடியா ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ ப்ராஜெக்ட்டுமே நான் உங்களுக்கு எதில் தான் பண்ணிகிட்ருக்கேன், மல்டிமீடியா ப்ராஜெக்டில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், டெக்ஸ்ட் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கிளியர் ஃபாண்ட் ஷுட் பி யூஸ்டு த சேம் சைஸஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ இங்கே நான் ஒவ்வொரு ஃபாண்ட்டையும் ஒவ்வொரு சைஸ்லையும் கொடுத்துருந்தா உனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி டூ மச் ஆஃப் டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஓவர் க்ரோட் வந்து பண்ணிவிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அதர் ஹேண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ரொவைடரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து ஒரு கீ நோட்டாக வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததான் வந்து சூஸிங் டெக்ஸ்ட் ஃபாண்ட், ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணணும். டெக்கரேட்டிவ் ஃபாண்ட்ஸ், நம்மளுடைய மல்டிப்ளேயர் ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம டெக்கரேட்டிவ் ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டெக்கரேட்டிவ் யூஸ் பண்ணாமல் ஃபார்மல் ஃபாண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இட்டாலிக் அண்ட் போல்டு ஃபேஸஸ் எல்லாம் வந்து எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைஃபோகிராஃபிக்கில் வந்து வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு டெக்ஸ்ட் பிளாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மெசேஜஸ் சுட் வேரி வித் ஃபாண்ட் சைஸ், வேரி வித் ஃபாண்ட் சைஸில் என்னென்னலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா
ஸோ ஃபான் சைஸ் வேறையாக வேறையாக அந்த லெட்டர்ஸ்க்கு உண்டான இடையில உள்ள ஸ்பேஸ் வந்து வேறையாகும். கர்னிங் சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து வேறையாகும். ஹைட்டு வேறையாகும், ஹெட்டு வந்து வேறையாகும். அதே மாதிரி வந்து நிறைய லிங்க்ஸு இதெல்லாம் வந்து வேரி ஆகிட்டே தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மெனூஸ் ஃபார் நேவிகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மெனூசஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குன்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னா நேவிகேட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. ஸோ எப்போல்லாம் அந்த ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணுறீங்க, ஸோ அந்நேரம் ஒரு டெக்ஸ்ட் வரும், அதை கிளிக் பண்ண உடனே வேறு ஏதாவது வந்து ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நேவிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பட்டன் ஃபார் இன்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் போகிறது, ஸோ அந்த மாதிரி இதுக்கு போகிற இந்த பட்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. பட் அது என்ன பட்டனுங்கிறத வந்து யார் சொல்கிறா அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து டிஃபைன் வந்து பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் என் கீழே வந்து பார்த்தீங்கனாலே இங்கே வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது, ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு. இது வெறுமனை ரெட் கலரில் இருந்துச்சுன்னா இது எனக்கு என்ன பட்டன்னே வந்து தெரியாது. ஸோ ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணோடனே இந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்து சிம்பிள்ஸ் அண்ட் ஐகான்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு நேவிகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேவிகேஷன் மீன்ஸ் அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இருக்காது தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கிராஃபிக்கல் வியூவாக வந்து இது வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வாட்ஸ்அப்பில் சென்டுன்னு சொல்லி மொதல் இருந்துச்சு பட்டன், இப்போ வந்து எப்படி இருக்குது, ஒரு ஆறாம் மார்க் மாதிரி இந்த இப்படி போட்டிருப்பாங்க, சரியாக வரையவல்ல சாரி. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும், ஒரு ஆறாம் மார்க் மாதிரி உள்ளே போட்டிருக்கும். இதை கிளிக் பண்ணோடனே உனக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஸோ கிராஃபிக்கல் வியூவாகவும் நீங்கள் வந்து இப்போ வந்து கொண்டு வரலாம். இங்கேயுமே வந்து பாருங்களேன், இந்த ஸ்கொயர் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மல்டிமீடியா புக்கில் 17 to 19 பேஜஸில் வந்து இருக்குது. இதோடைய ரெஃபரன்ஸையும் நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டெக்ஸ்ட் பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸஸில் இமேஜஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நடத்துல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. நீங்கள் இதுவரையும் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டு, இமேஜு, வீடியோ, ஆடியோ, அப்புறம் கிராஃபிக்ஸ் கண்டென்ட்டு, இதை பற்றி தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் ரொம்ப இதை வந்து கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஒன் டவுட்னா நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. தேங்க்யூ.